ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர வனத்துறையில் வேலை செய்கிற உயர் அதிகாரி ஒருத்தருக்கு மகா கிட்ட ரொம்ப பக்தி ஜாஸ்தி தான் பெரியவாளுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் ஒரு தடவை ரொம்ப பவ்யமாக கிட்ட விண்ணப்பிச்சார் தேன் சந்தனக்கட்டை அவருக்கு நிறைய கிடைக்கும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு உகந்த பொருள் தானே அதெல்லாம் அதனால் பெரியவா உத்தரவு கொடுத்தா அடுத்த முறை வரும்போது சுத்தமான காட்டுத்தேன் முத்தின சந்தனக்கட்டை கொண்டு வரேன்னு குழஞ்சார் அந்த வனத்துறை அதிகாரியோட எல்லையில்லாத பக்தியை பெரிவாள் அறிவார் ஆனால் அந்த தேனையும் சந்தனக்கட்டைகளையும் அவர் காசு கொடுத்தா வாங்க போகிறார் அரசுக்கு சொந்தமான காட்டில் கிடைக்கிற பொருள்கள் அதுக்குரிய விலையை கொடுக்காமல் எடுத்துகிட்டு வரது அநீதி இல்லையா முறை தவறி கிடைக்கிற பொருள்கள் சந்திரமௌலீஸ்வரருக்கு தேவையா அந்த அதிகாரி உண்மையாகவே விலை கொடுத்து முறைப்படி வாங்கிட்டு வந்தாலும் கூட வேலை செய்கிறவாள்லாம் என்ன சொல்வா அவர் திருநின்று போகிறதா தானே சொல்வா அதனால் அதை வாங்கிக்க பெரியவாளுக்கு விருப்பம் இல்லை அதெல்லாம் நிறைய கிடைக்கிறது யாரும் கொண்டு வர முடியாத ஒரு பொருளை கொண்டு வாயேன் அதிகாரி தகைச்சு போயிட்டார் காட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே அநேகமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது தானே உனக்கு ராமாயணம் தெரியுமோ தெரியும் ராமம் காட்டுக்கு போகிறப்போ என்ன கட்டிட்டு போனா மர கட்டிட்டு போனார்னு சொல்லியிருக்கு சமஸ்கிருதத்தில் வல்கலம்னு போட்டிருக்கு மெல்லிய மரக்கட்டைகளால் ஆன அடை மர எனப்படும் காட்டில் இருந்தப்போ ராமர் சீதை லக்ஷ்மணன் இவெல்லாம் இந்த மரவுரி தான் தரிச்சாங்கிறது நம்ம ராமாயணத்தில் வர முக்கியமான குறிப்பு ஆமாம் அதுதான் அதை தான் யாரும் கொண்டு வர மாட்டேங்கிறா நீ காட்டு அதிகாரி காட்டிலேயே வசிக்கிற காட்டிலையே வசிக்கிற மனுஷா கேட்டு கேட்டுப்பாரு அவளுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் கேட்டு பார்க்குறேன் பெரியவா அது கொஞ்சம் சிரமம் சுலபமாக பண்ண முடியாது வனத்துறை அதிகாரி சரின்னு சொல்லிட்டு அடுத்த முறை தரிசனத்துக்கு வந்தப்போ நாலு மரபுரி உடைகள் கொண்டு வந்து சமர்ப்பித்தார் பேஷ் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டியே இந்த முரடான மரவுரியை ராமன் எப்படி கட்டிண்டான்னு அனுபவிச்சு பார்க்கணும்னு ஒரு ஆசை அதிகாரி விக்கிச்சு நின்னார் பெரியவா சில நாட்கள் அந்த மரவரியை கட்டின்றார் ரொம்பவும் அசௌகரியமாக இருந்திருக்கணும் அப்போது ட்ரமட்ரியன்கிற ஒரு ஐரோப்பிய பக்தர் மடத்தில் தங்கியிருந்தார் அவருக்கு ஒரு மரபுரியை அன்பளிப்பாக கொடுத்தார் பெரியவா ட்ரமட்ரியன் அதை வாங்கிட்டு பொன்ன மாதிரி பாதுகாத்து தன் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போனார் மகா பெரிவாலோட பாதார விந்தங்களே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை